ஜவஹர் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். மேச்சேரி அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோயில் அர்ச்சகர் முருகன். மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னா, மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோயிலில் காலபைரவர், வீரபத்ரர், தட்சிணாமூர்த்தி, மகேஸ்வரி, துர்கை, சித்தி விநாயகர், காலபைரவா, நாகர், வீரமாத்தியம்மன், நிறைய பரிகார தெய்வங்கள் நிறைய இருக்கு. நீங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள், உங்கள் குடும்பத்தில் நிறைய கஷ்டம் இருக்கும், ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டத்தை நீங்கள் என்னங்கிறத வாழ்க்கையில் எப்படி கோயிலுக்கு போய் எப்படி நம்ம வழிபட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கேட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஹலோ, அம்மா எங்கிருந்து பேசுறீங்க? ஜங்ஷன்ல இருந்து பேசுறீங்களா? அம்மா என்ன கேட்கணும்? எங்க பையனுக்கு தானே கேட்கணும். எங்க பையனுக்கு 31 முடிஞ்சிருச்சு. 31 முடிஞ்சிருக்கு. ஆமா, வயசா கூட 31 முடிஞ்சிருச்சுங்க. சொன்ன அமையில செத்து சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்கிறான். என்ன சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான். நானும் சரி, கன்னி ராசிங்கிறதுனால அர்த்தாஷ்டம சனி நடக்குதுன்னு பொறுமையா போனோம்னு போயிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் வேலைக்கே ஆகலைங்க, ரொம்ப கஷ்டப்படுறான் அவனால. அம்மா என்ன ராசி நட்சத்திரம் என்னம்மா? அம்மா ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அஷ்ட நட்சத்திரம் கன்னி ராசி. அஷ்ட நட்சத்திரம் கன்னி. என்னுடைய ராசி அதுதான்மா. ஆமா ஆமா, ரொம்ப நல்ல ராசி, நல்ல நட்சத்திரம், நல்லா இருக்கு. அவ கண்டிப்பா திருமணம் நடக்குமா. மேச்சேரி பத்ராளியம் கோயிலுக்கு இப்ப வந்து நவராத்திரி கோலும் வச்சிருக்காங்கம்மா. அந்த அம்பாளுக்கு வந்து கண்டிப்பா இந்த இன்னைக்கு போய் ராகு காலத்துல 3-4 நீங்க தீபம் போடுங்கம்மா. எலுமிச்சம்பள விளக்குல தீபம் போடுங்க, கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். ஆமா, போயிட்டு வாங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். பையன் பேர் என்னம்மா? சண்முகம். சரஞ்சி திரகம் பகதேவி கௌரி தேவி நாராயணமும் சுதே ஏதோ தனம் தானியம் புதும் புதுவத்ரலாபம் தீர்க்கம் தீர்க்கமாயு. கேட்டீங்களா? சாமுண்டீஸ்வரி ஆனந்த், அவங்களும் வேலை இல்லாம ஒரு 5-6 கடன் தொழில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப படிச்சிருக்கிறாங்க, ஆனா ரொம்ப நெருக்கடியில வேலை போய் கஷ்டப்பட்டு இருக்காங்க. படிச்சிருக்கிறாங்க, வேலை கிடைக்கல. சமயபுரத்துக்கு அடுத்தது 15 கிலோமீட்டர் தொலைவுல வந்து திருப்பட்டூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குமா? ஆமா ஆமா, பிரம்மபுரீஸ்வரர் கோயில். அந்த பிரம்மாவுக்கு வந்து கொண்டே உங்க ஜாதகத்தை, அந்த உங்க பொண்ணினுடைய ஜாதகம், மாப்பிளுடைய ஜாதகத்தை கண்டிப்பா எடுத்துட்டு போய் அவர் மடியில வச்சு பூஜை பண்ணி எடுத்து வாங்கம்மா, கண்டிப்பா வாழ்க்கையில மாற்றம் வரும். ரொம்ப நன்றிங்க. நல்லது நடக்கட்டும்மா, வாழ்த்துக்கள். இப்ப பாத்தீங்கன்னா
ஹலோ 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 அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க மேட்டூர்ல இருந்து பேசுறோம் சார். மேட்டூர்ல இருந்து பேசுறீங்க, என்னம்மா கேட்கணும்? அம்மா என்ன கேட்கணும்? ஹலோ 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 ஆ அம்மா என்ன கேட்கணும்? ஹலோ அம்மா சொல்லுங்க. ஹலோ ஐயா. அம்மா எங்க இருந்து பேசுறீங்க? வமலூர்ல இருந்து பேசுறோங்க ஐயா. என்ன கேட்கணும்? ஐயா எங்களுக்கு திருமணம் ஆகி 4 வருஷம் ஆகுதுங்க ஐயா. சரிம்மா. இன்னும் குழந்தை இல்ல. குழந்தை இல்ல? ஆமாங்க ஐயா. உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்னம்மா? என்னோட ராசி மகர ராசி, உத்திரார நட்சத்திரம் ஐயா. உங்க வீட்டுக்காரர் பேரு, அவருடைய ராசி நட்சத்திரம் என்னம்மா? அவரோட பேரு குணசேகரன். மிதுன ராசி, திருவாதிர நட்சத்திரம் ஐயா. மிதுன ராசி, திருவாதிர நட்சத்திரம். அம்மா நீங்க மேச்சேரி பத்ரகாளி கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாங்க ஐயா, அடிக்கடி வருவாங்க ஐயா. அம்மா இப்ப வந்து நவராத்திரி கொலு 9 நாள் சிறப்பா நடக்குதுமா. கண்டிப்பா நீங்க வந்து இந்த வெள்ளிக்கிழமையில, கண்டிப்பா இந்த வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமை நீங்க வந்து அந்த மாலை ஈவினிங் வந்து ஒரு 7 to 9 கண்டிப்பா அந்த நவராத்திரி பூஜை கொலு பூஜையில கலந்துக்காங்க, கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா. ஏதோ ஒரு பிரசாதம் எடுத்துட்டு வந்து நீங்க எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணுங்கம்மா, கண்டிப்பா குழந்தை பிறக்கும். அம்மா உங்க பேர் என்னம்மா? கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்குமா. கண்டிப்பா அந்த மேச்சேரி பத்ரகாளி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேச்சேரி பத்ரகாளி கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னா, இப்போ வந்து நவராத்திரி கொலுவில் அம்பாள் வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்த காலத்தில் போய், இந்த 9 நாளும் இந்த நவராத்திரி கொலுவில் போய் அந்த அம்பாளை வழிபட்டீங்களா, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லா கஷ்டம் எல்லாம் தீரும், உங்களை வாழ்க்கையில் நல்லது நடக்கும். ஹலோ 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 அம்மா எங்கேருந்து பேசுகிறீங்க? சேலம். எந்த இடத்துல? அம்மா சேலம் எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? வேலூர். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி சரி. உங்க பேர் என்னம்மா? என் பேர் ராஜகுமாரி. ராஜகுமாரி, என்னம்மா கேட்கணும்? எதிர்காலம் பத்தி கேட்கணும். எதிர்காலம் பத்தி கேட்கணும். என்ன இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுங்களாம்மா? கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆயிடுச்சு. ஒன்றும் சரி சரி ஒரு பையன் இருக்கான். ஒரு பையன் இருக்கான். அது உங்க கூட இருக்காமா? இல்ல, ஆ என் கூட இருக்கான். சரி சரி. ஒன்றும் பிரச்சனை இல்லையாம்மா. உங்களுக்கு யார்த்து கோர்ட்ல தீர்ப்பாயிருச்சுங்களா? ஆ, தீர்ப்பாயிடுச்சு. ஆ, ஒன்றும் சாதகமாயிருச்சுங்களா? ஆமா, எங்களுக்கு சாதகமாயிடுச்சு. ஓகே ஓகே, நல்லதும்மா. உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாம் நல்லது நடக்குமா? உங்க கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா நீ
ராசி? மகர ராசி. திருவோண நட்சத்திரம்? திருவோண நட்சத்திரம். விருச்சிக லக்னம்? விருச்சிக லக்னம். கண்டிப்பா கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க, கண்டிப்பா வாழ்க்கையில இதுக்கு மேல கண்டிப்பா நல்லது நடக்குமா. நீங்க வந்து மேச்சேரி பத்ரகாளி கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா, கண்டிப்பா ரொம்ப சக்தி வாய்ந்தது. தமிழ்நாட்டுல காளி அப்படின்னா மேச்சேரி பத்ரகாளி தான் மெயின். வந்து நிறைய காளி இருக்குது, அது வந்து காக்கரவ வந்து தான் பத்ரகாளி, பத்ரகாளி காக்கரவ காளி பத்ரகாளி.
அந்த காளி பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு ஒரு முறை வாங்கம்மா, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். கண்டிப்பா ஒரு நாளைக்கு வாங்க, வந்துட்டு அந்த கோயிலுக்கு அம்பாளுக்கு எலுமிச்சை மாலை ஒண்ணு வாங்கி போட்டு அபிஷேகம் ஒண்ணு பண்ணிட்டு போங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை தீரும். உங்க பேர் என்னம்மா? ராஜகுமாரி. சுபே சோபடே பகட்யாட்டே பிரமீத பிராதே சேதபராகில் பே வைவசேவன் மந்திரே அஸ்தாபியம் ரதமே கலிவுகே பிரபபாட்டே டம்போர்த்தபே பார்த்தபாட்டே பிரதஹண்டே விரோகோ மகாபாட்டே டமட்டே துரோதைத்ராதி துர்காரட்னி பிரடாசஜாட்னி சுபாரட்யத்னி ஸ்ரீ பத்ரகாளிம் டுணாபதே ஹட்மானே ராஜகுமாரணாபதே குடம்பனாபதே திரீணாபதே ஹட்மானே ரிஜவர்தானி சேமஸ்ல திருபா ஹட்யாபாவதா ஹட்யாபிஹிபாரலாவ திரீலாமங்கலஹுவ்ரஜ்யாட்னே போதபீபீசாசங்களபட்டியாட்டேன் குடும்பதோசங்களபட்டியாட்டுந்தே பத்ரகாளி முஞ்சிடதோங்குமாபில்பே அட்டோத்ரபோடாங்கிரே சர்டா மங்கள மங்கள்யே சுவே சர்டார்தாதஹே சரண்யி திரிகம்பகதேவி கௌரி தேவி நாரஹாரிடமோ சுதஹே ஏதோதனம் தானியம் பதும் பதுபுத்திரலாபம் தீர்க்கம் தீர்க்கமாயுஹு. அம்மா கேட்டிங்களா? அம்மா கண்டிப்பாக உங்கள் மேச்சேரி பத்ரகாளி கோயிலுக்கு ஒரு முறை வாங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்குமா. ரொம்ப நன்றிங்க. வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு எப்படி எந்த கடவுளை போய் எப்படி கும்பிடணும், எப்படி வழிபடணும், என்ன முறை அது முறைப்பாடு, என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத கேட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஹலோ 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 சார், சார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? ஐயா வணக்கம், சேலம் சேலத்துலேருந்து பேசுகிறேங்க, பேசுகிறேங்க. ஆ சரிங்க சார், என்ன சார் கேட்கணும்? ஐயா ஒன்று இல்லைங்க, நம்ம வந்து கொஞ்சம் பரந்த மனசு இல்லையா, எங்கள் லோக்கலில் நம்மளோட பிரச்சனை தான் நாங்கள் ஒட்டுமொத்த நம்ம நாட்டுக்கே பலன் கேட்கணுங்க. ஏன்னா நாட்டோட பொருளாதார நிலைமை ரொம்ப மந்தமாக போயிடுச்சுங்க, வேலை வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இது எப்போங்க தீரும், இது என்னங்க பண்ணலாம், கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை வைக்க போறீங்க சார்? இது என்ன பண்ணாலும் இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப தீர்றது கஷ்டங்க சார். நம்ம குடும்ப வாழ்க்கை தான் சார் நம்ம பார்க்கணும், நம்ம பொது வாழ்க்கை கண்டிப்பாக பார்த்தா அது எல்லாமே திருத்தவே முடியாது சார், நாட்டை திருத்தது ரொம்ப கஷ்டம். கூட பாருங்க கஷ்டப்பட்டு சந்திராயன் அனுப்புனாங்க, அது கூட போய் சரியா லேண்ட் ஆகுதுங்க சார், ஒரு கஷ்டமா இருக்குங்க. ஆமா சார், ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா வருத்தமான செயல். பொருளாதார நிலைமை ரொம்ப மோசமாக்கனால என்ன பேருக்கு வேலை இழப்பு ஏற்படுதுங்க, வேலை இழந்ததுனால இப்ப வந்து எல்லாருக்கும் வேலை கிடைச்சாதாங்க குடும்பத்தை நடத்த முடியும் அப்ப அப்புறம் அப்படிங்க. கண்டிப்பா கண்டிப்பா, இதுக்கு ஏதாவது வழியால வச்சிருக்கீங்களா, ஒட்டுமொத்த நாட்டையே சரி பண்றதுக்கு ஏதாவது சொல்லுங்க. ஒரே முறை ஏன்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பண்றது ஒட்டுமொத்த எல்லாத்தையும் பண்ண எல்லாருக்குமே பண்ணணும்னு தெரியலாங்க சார். கண்டிப்பா நாட்டை திருத்துறது ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப நாட்டை திருத்துறதுக்கு இருக்கீங்க, நம்ம பூஜை பண்ணி நாட்டை சரி பண்ணிடலாங்கன்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா, இது மாதிரி ஒவ்வொரு கோயில்ல ஒவ்வொரு யாகம், ஒரு யாகம் நடத்தினா அதுக்கு வந்து ஒரு ரொம்ப சக்தி, ஒரு சக்தி, ஒரு பவர் கிடைக்குங்க சார். கண்டிப்பா யாகம் நடத்தினா பவர் கிடைக்குங்களாங்கய்யா? ஆமா கண்டிப்பா கிடைக்குங்க சார். சரிங்க சார், நீங்க வேற என்ன கேட்கணும்? இல்லைங்க நாட்டுக்கு தாங்க கேட்கணும், மொத்தமா நாடுக்கு தெரிஞ்சிட்டமா நம்ம எல்லாருக்கும் சரியா இல்லைங்க. ஒவ்வொருத்தரா போய் ஒவ்வொரு குடும்பத்தையே தனித்தனியா பிரார்த்தனை பண்றது போல ஒட்டு மொத்தமா சென்று எல்லாரும் நல்லா இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க வந்து நாட்டுக்காக ரொம்ப பொதுநலத்துக்காக கண்டிப்பா கேக்குறீங்க, வாழ்த்துக்கள். ஆனா இப்படியே எல்லாரும் நினைச்சா கண்டிப்பா நம்ம நாடு கண்டிப்பா முன்னேறும். சரிங்க, அதுதாங்க எல்லாம் இது சந்திராயன் வேற அந்த விக்ரம் லேண்டர் தொலைஞ்சிச்சு, அதாவது கண்டுபிடிக்கிறது ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்குங்களாங்க சார்? பரிகாரம் அப்படின்னா ஏதோ அம்பாலை வேண்டிக்கிறேன் நான், அம்பாளுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சார், கண்டிப்பாக அந்த ஏதோ ஒரு சக்ஸஸ் ஆகும், மறுபடியும் ஏதோ ஒரு அதில் ஒரு சக்ஸஸ் ஆகும். இது வந்து ஒரு வெற்றி, ஒரு தோல்வி வந்து வெற்றிக்கு அறிகுறிங்க சார், கண்டிப்பாக. சரிங்க சரிங்க, நன்றிங்க சார். உங்கள் பேர் என்னங்க சார்? ஹலோ 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 சார், எங்கிருந்து பேசுறீங்க சார்? சார் கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க சார். ஹலோ, மேச்சேர்ல பேசுறீங்களா? மேச்சேர்ல எங்க இருந்து பேசுறீங்க, எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க சார்? என்ன கேட்கணும்? தொழில் முன்னேற்றம் கிடைக்கணும். சார் தொழில் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நெசவு தொழில். நீங்க சொந்தமா போட்டிருக்கீங்களா இல்ல வேற? சார் நம்ம சரக்கு குடுக்கற இடத்துலயும் கொஞ்சம் ப்ராப்ளம், அதாவது வாங்குற மாதிரி வாங்குறாங்க அப்புறம் நிறுத்துறாங்க சார். உங்க வீட்டுல சார், உங்க வீட்டுல ரொம்ப திருஷ்டி அதிகமா இருக்குது சார்.
சார் அந்த திஷ்டி போகணும் அப்படின்னா ஒரு ஒரு மெட்டல் வந்து இந்த பித்தளை மெட்டலில் வந்து ஒரு சூளம் வந்து திரிசூலம் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்கள் செவுத்தில் அடிச்சுட்டு அம்பாளுக்கு மேச்சேரி பத்ரகாளியம் கோயிலுக்கு வச்சு பாதத்தில் வச்சு அபிஷேகத்தில் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அது வந்து உங்கள் சுவரில் அதை அடிச்சுட்டு டெய்லியும் அதில் ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்துங்க சார். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். ஆமா சார், ஆமா அபிஷேக பூஜையில காலையில 5 மணி பூஜையில கண்டிப்பா வச்சு நீங்க செஞ்சீங்களா அது கண்டிப்பா நடக்கும். ஆமா ஆமா மெட்டல் பித்தளை பித்தளை பித்தளையா? ஆமா சார். ஆமா ஆமா இரும்பு இரும்பு வைக்க கூடாது சார். ஆமா 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 சார் கண்டிப்பா எல்லாமே ஒரு கெட்ட சக்திகள் தீய சக்தி எதுவுமே வராது. ஒரு 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 கெட்டது எதுவுமே நடக்காது சார், நல்லது நடக்கும். அது மாதிரி செய்யுங்க. ஒரு சார் சார் நீங்க ஒரு 11 பழம் சார் எலுமிச்சம்பழம் வந்து ஒரு மாலையில கோர்த்து கண்டிப்பா உங்க வாசலுக்கு கட்டுங்க சார், எல்லா பரிகாரமும் நிவர்த்தி ஆகும் சார், நல்லது நடக்கும். ஆமா ஆமா வாசல்ல வாரம் ஒரு முறை செய்யுங்க. சரி கண்டிப்பா நல்லது நடக்குங்க சார், நீங்க செய்யுங்க அத ஒரு மாற்றம் கிடைக்கும். உங்க பேர் சொல்லுங்க சார். சுபே சுவாபே பகட்ஜாட்டே பிரமீத பிராத்தே சேதபிராகல்பே வைவசேவன் மந்திரே அட்டாபிஹண்டதமே கலிவுகே பிரபுபாட்டே டம்போர்த்துமே பாரதபாட்டே பிரதஹண்டே வேரோகோ மகாபாட்டே ரமண்டே துரோதைதுராதே துர்காரட்னி பிரடாசஜாட்னி சுபாரஜ்யத்னி ஸ்ரீ பத்ரகாளிம் திருணாபதே அட்வானி சர்வசுந்தரநாபதே போராட்டத்ரணாபதே அட்வானி குடம்பனாபதே திரிலாபதே அட்வானி ரிஜோர்தானி சேமஸ்ல கிருபாஹ்யா பாவதாஹ்யா பீபாரலாப திரிலாபங்கல வ்ரஜ்யாட்னி போத கண்டிப்பா நீங்க அந்த கோயிலுக்கு போய் அது மாதிரி நான் சொன்னோம் அது மாதிரி செய்யுங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும் சார். ஓகே வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோயிலில் என்னென்ன பரிவார தெய்வங்கள் இருக்குது அதுக்கு எப்படிலாம் ஒரு பூஜை பண்ணலாம், ஒவ்வொரு ஒவ்வொரு சுவாமிக்கும் என்னென்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஹலோ ஹலோ சார், சார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? ஜலகண்டாபுரத்துலேருந்து சார். என்ன கேட்கணும் தெரியுது. மொத்தம் 6 தறி ஓடுது. ஆமா சார். ரொம்ப டல்லா இருக்குது. நான் ரொம்ப டல்லா இருக்கு சார், பிசினஸ்லாம் கொஞ்சம் லாஸ்ட் ஆயிடுச்சுலாம், ஏகப்பட்டது கொஞ்சம் கடனே ஆயிடுச்சு சார். உங்க சுவற்றில் வந்து திரிசூலம் வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் எதுவும் வச்சுக்கோங்க சார். சார் நீங்க வந்து நான் சொல்ற பரிகாரத்தை கண்டிப்பா செய்யுங்க சார், உங்க வாழ்க்கையில முன்னேற்றம். ஒரு கொப்பரை தேங்காய் ஒன்று வாங்கிக்கோங்க சார். கொப்பரை தேங்காய் ஒன்று வாங்கிக்கோங்க சார். ஒரு திரிசூலம் வந்து மெட்டலில் பித்தளை மெட்டலில் ஒன்று வாங்கிக்கோங்க சார். சரிங்க சார். இது ரெண்டு வாங்கிட்டு வந்து மேச்சேரி பத்ரகாளியம் கோயிலில் ஒரு அபிஷேகம், காலையில் 5 மணி அபிஷேகம், மொத்த அபிஷேகம் 5 to 7 கண்டிப்பாக அபிஷேகம் பூஜை எல்லாம் இதில் வச்சு அபிஷேகத்தில் பண்ணிவிட்டு எல்லாம் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அது ரெண்டு இதுவும் அம்பாள் மடியில் வச்சு வாங்கிட்டு போயிட்டு கண்டிப்பாக அந்த சோளத்தை வந்து உங்கள் சூட்டரில் வைங்க சார். உங்கள் அந்த தேங்காயில் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு உங்கள் வாசலில் கட்டுங்க சார், கண்டிப்பாக தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். இருக்குது பித்தளையில செய்யணும்.
அதான் சார் பித்தால செஞ்சு இப்போ கைப்பற்றிக்கு அடிக்க சொல்றீங்களா இல்ல? ஆமா சார், ஆமா ஆமா, தொழில் நடக்கிற இடத்துல அடிக்க சொல்றேன். நரசிம்மன் அஸ்தாவிஹம்ரதமே கலுகே பிரபுபாட்டே டம்போர்திபே பார்த்தபாட்டே பிரதஹண்டே விரோகோ மகாபாட்டே டமட்டே துரோதைத்ராதிரே துர்காரட்னி பிரடாசஜாட்டே சுபாரட்ஜாத்ரி நரசிம்மனாவதே சுவாஹர்த்தனாவதே குடும்பனாவதே திருநாவதே அட்மானே ரஜவிரதாணி சேமஸ்லாட்யா ஹர்ஜாபிஹிபாரளாபத்ரிலாமங்கலஹுவ்ரஜ்யாட்னி போதபீபீப்சா சங்கலபட்யாட்னி குடும்பதோ சங்கலபட்யாட்னி நோய் நோற்று வட்டியாடுங்கிரே பத்ரகாளி முஞ்சர்தோங்குமா வில்வகை அர்தோத்ர பௌடாங்கிரே சர்வா மங்கள மங்கள் ஜே சுவே சர்வார்தாதகைதரஞ்சி திரிகம்பகதேவி கௌரி தேவி நாரஹர்மோசுதே ஏதோதனம் தாரியும் பதும் பதுபத்ரலாபம் தீர்க்கம் தீர்க்கமாயு. சார் கேட்டீங்களா? சார் கண்டிப்பாக அது மாதிரி செய்யுங்க சார், வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்குங்க சார். பண்ண முடியும் சார், அது வந்து கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில செய்யுங்க சார். வெள்ளிக்கிழமை? ஆமாம், வெள்ளிக்கிழமைனால காலையில் மொதல் பூஜைக்கே அது மாதிரி நீங்கள் செஞ்சிடணும் சார். காலையில 5 மணிக்கு நடை ஓபனிங் சார், நீங்க 5 மணிக்கு உள்ள வந்துருங்க சார். சரி, ஓகேங்க சார். சரி சார், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க சார், வாழ்த்துக்கள். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு கஷ்டம், நிறைய கஷ்டம் இருக்குது. ஹலோ 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 சார், எங்க இருந்து பேசுறீங்க? எடப்பாடியிலிருந்து பேசுறீங்க? ஆ சார், உங்க பேர் என்ன சார்? சார் உங்க டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார். சார் சவுந்தரராஜ் சார், என்ன என்ன கேட்கணும்? சார் என்ன கேட்கணும்? என்ன தொழில் பண்றீங்க? தறி தொழில சார். என்ன சொந்தமா வச்சிருக்கீங்களா, கூலிக்கு போயிட்டு இருக்கீங்களா? சொந்தமா வச்சிருக்கீங்க சார். எத்தனை தறி வச்சிருக்கீங்க? மூணு தறி வச்சிருக்கீங்க சார். மேச்சேரி பத்ரகாளி கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? சார் நீங்க வந்து ஒரு கொப்பரை தேங்காய் ஒன்று வாங்கிட்டு வாங்க சார். சார் கொப்பரை தேங்காய் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு அந்த காலையில 5 மணி அபிஷேகத்துல வச்சு பூஜையில வச்சு கண்டிப்பா வாங்கிட்டு போய் உங்க வாசல்ல கட்டுங்க, கண்டிப்பா தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் சார். சார் ஆ உங்க பேர் சொல்லுங்க சார். சௌந்தரராஜ்ஜாட்டி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 
திருபோடாங்கிரி சர்டா மங்கள மங்கள்ஜி சுபை சர்டாதாதகேதரஞ்சி திருஹம்பகதேவி கௌரி தேவி நாரஹாரணமோசுதே ஹிதோதனம் தானியம் புதும் புதபுத்திராவும் தீர்க்கம் தீர்க்கமாயு சார் கேட்டீங்களா? கண்டிப்பா நல்லது நடக்குங்க சார், அதே மாதிரி செய்யுங்க சார், ரொம்ப நல்லது நடக்குங்க சார். வாழ்த்துக்க சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? என்ன கேக்கணும்? கல்யாணம் தடையாயிட்டே இருக்குது சார். யாருக்கு? உங்களுக்கா உங்க பையனுக்கா? இல்ல எனக்கு தான். எனக்கு தான் சார். உங்களுக்கு வயசு என்ன ஆகுது சார் ஆகுது? எனக்கு வயசு 34 ஆகுது சார். 37 ஆகுதா சார்? இல்ல 33. 33 சார். உங்க பேர் என்னங்க சார்? பேர் கார்த்திக் சார். கார்த்திக் சார். உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசி
மிருகசீரிய நட்சத்திரம். ஆமாங்க சார். சார் நீங்க மேச்சேரி பத்ராளி கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்க சார். உங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பா விரைவா நடக்கணும் அப்படின்னா இந்த 33க்குள்ள கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். இப்ப நீங்க வந்து மேச்சேரி பத்ரகாளி கோயிலுக்கு ஒரு வாரம் ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா விடாம வாங்க சார். கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். சார் உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து அந்த அம்பாள் மடியில ராகு காலத்துல வச்சு வழிபட்டு அந்த ராகு காலத்துல வந்து 3-4 கண்டிப்பா நீங்க அங்க இருந்தீங்களா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம் நடக்கும். சார் ஈவினிங். ஆமா சாயந்தரம் சார். சரிங்க சார். 3-4 கரெக்டா அந்த டைம் அங்கேயே இருக்குங்க சார். ஆறு செவ்வாய்க்கிழமை இதே மாதிரி செஞ்சீங்களா கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். காலபைரவருக்கு வந்து அந்த தேங்காயில தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதுல வந்து 1 ரூபாய் காயின் போட்டு தீபம் ஏத்துங்க சார். கண்டிப்பா கடன் பிரச்சனை தீரும். தேங்காயில தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதுல வந்து திருப்பி போட்டு 2 தீபமா போடுங்க. 2 தீபமா போட்டு அதுல 1 ரூபாய் காயின் 2லயும் போடணும். ஆமா 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 சார். அது மாதிரி செய்யுங்க கண்டிப்பா உங்க கடன் பிரச்சனை தீரும். நல்லது நடக்கும். உங்க பேரு சார்? கார்த்தி. ஜம்போர்தபே பார்த்தபாட்யே பிரதஹண்டே விரோகோ மகாபாட்யே டமட்யே துரோதஹித்ராத்ரே துர்காரட்னே பிரடாசஜாட்னே சுபாரட்யத்ரீரே பத்ரஹாளிம் ருணாபதே அட்வானே கார்தினாபதே குடும்பநாபதே திருநாபதே ஹட்வானே ரிகவர்தானே சேமஸ்ல திருபா ஹட்யா பாபிரதா ஹட்யா விபாரலாப திரிலாபங்கல விரட்யாட்னே பூதபே வீபா சங்கல வட்டியாட்னே குடும்பதோ சங்கல வட்டியாட்னே நோனொரு வட்டியாட்னே மகங்களதோ சங்கல வட்டியாட்னே பத்ரஹாளிம் மஞ்சிரதோ குமா வில்பஹே அட்டோத்ரபோடாங்கிரே சர்டா மங்கள மங்கள்யே சுபே சர்டார்தாதஹே சரண்யி திருகம் பகதேவி கௌரி தேவி நாராயணமோ சுதே ஏதோ தனம் தாரண்யம் புதம் புத உத்திரலாபம் தீர்க்கம் தீர்க்கம் ஆயுஹோ. கேட்டீங்களா சார்? சார் கண்டிப்பா வாங்க அந்த கோயிலுக்கு அந்த பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் சார். ஆமா சார். அது என்ன கலந்து சார் வைக்கணும் சார்? அது வந்து ஞாயிற்றுக்கிழமை வைங்க சார். ஒரே 1 வாரம் போதும். 1 வாரம் செய்யுங்க அத. நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேச்சேரி பத்ரகாளியம் கோயிலில் என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன நடக்குது. இப்போ பார்த்தீங்களா நவராத்திரி குழு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்பாலை நம்ம வந்து வழிபடுறோம். ஒவ்வொரு நாளும் துர்கா, மகேஸ்வரி, கௌமாரி, சரஸ்வதி, லட்சுமி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்பாலை நம்ம வழிபடுறோம். 9 நாளும் 9 விதமான அம்பால் வழிபட்டு அதனுடைய சிறப்பு என்னென்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய திருமணம் தடை, காசு பணம் சேரணும், இது மாதிரி பல கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா நம்ம இந்த ராகு இந்த நவராத்திரி கொலுவனுடைய பூஜையை வந்து கண்டிப்பாக இதில் கலந்துக்கிட்டிங்களா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும். இந்த மேச்சேரி பத்ரகாளி கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னா ரொம்ப நீங்கள் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப முடியாதுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எருமை கண்ணு வாங்கி சுற்றி இந்த ராகு காலத்தில் விட்டிங்களா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நீங்கள் வந்து இந்த வெற்றிலை மாலை எனக்கு வேலை கிடைக்கணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னுங்களா நீங்கள் வந்து இந்த வெற்றில வந்து மாலையாக செஞ்சு அந்த அம்பாளுக்கு போட்டிங்களா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஹலோ ஹலோ அம்மா. ஆ அம்மா எங்கேருந்து பேசுகிறீங்க? சேலத்துலேருந்து பேசுகிறீங்க. அம்மா என்ன கேட்கணும்? எங்கள் அப்பா கொஸ்டின் கேட்கணும் சார். என்னம்மா சொல்லுங்கம்மா. எங்க அப்பாவோட பேர் வந்து முரளிதரன் சார். முரளிதரன். ஆமா சார். சிம்ம ராசி மகா நட்சத்திரம். சரிம்மா என்னம்மா கேக்கணும்?
அப்பாவுக்கு தொடர்ந்து நோய் வந்துட்டே இருக்கு சார். இப்ப கூட காலை சின்னதா முள்ளு குத்தி அடிப்பட்டு காயமாயி நிறைய உங்களுக்கு வந்து ரொம்ப திருஷ்டி தோஷங்கள் நிறைய இருக்குதுமா, அந்த எரும கண்ணு வாங்கி விடுங்கம்மா. இந்த ராகு காலத்துல கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அவருக்கு நோய் தீர்ந்து கண்டிப்பா வாழ்க்கையில நல்லது நடக்குமா. சார் நாங்க முன்னாடி ஒரு இடத்துல ஜாதகம் கேட்டிருந்தோம் சார், அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா செல்வன கொள்ளாறு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். அம்மா இந்த காளி கிட்ட வந்தீங்களா, இந்த காளி கிட்ட வந்து வீரபத்ரர் பைரவர் எல்லாம் இருக்குது. இந்த இதுக்கு எல்லாம் வந்து அந்த செய்வன கோளாறு இது மாதிரி இதுக்கெல்லாம் இந்த காளி, இந்த பைரவர், இந்த வீரபத்ரர் இவங்க மூணு பேரும் தான். இந்த ஏவல், பில்லி, சூனியம் இதை எல்லாமே நீக்க கூடியங்க இவங்க மூணு பேருமே. காலபைரவருக்கு ஒரு பூசணிக்காய் விளக்கு ஏத்துங்க, இந்த வீரபத்ரருக்கு தேங்காயில என்ன விளக்கு ஏத்துங்க. ரொம்ப உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் எல்லாம் தீர்ந்து நல்லது நடக்குமா. அம்மா உங்க பேர் என்னம்மா? என்னோட பேர் ஸ்ரீ ஸ்ரீ யாழ்னி. ஆமா உங்க பேருக்கு அர்ச்சனை பண்றதா அப்பா பேருக்கு பண்ணிரலாமா? அப்பா பேரு சொல்லுமா? முரளிதரன். சுபே சுவாபடே பகட் ஜாட்டே பிரணீத பிராதே சேதபராகல்பே வைவசே மன்மந்திரே அட்டாபிஹண்டதமே கலுவுகே பிரபுபாட்டே ஜம்போர்தபே பாரதபாட்டே பிரதஹண்டே விரோகோ மகாபாட்டே டமட்டே துரோதைத்ராதிரே துர்காரட்னே பிரடாசஜாட்னே சுபாரட்ஜத்னீதிரே பத்ரஹாளிம் ருணாபதே அட்வானி முரளிதரனாபதே குடும்பனாபதே திரீலாபதே ஹட்வானே நிகவுர்தானி சேமஸ்லேஜ்ரபா ஹட்யாபிபாரலாப திரிலாபங்களஹுவிரஜ்யாட்னே போதபேதுபே விசாசங்களவட்டியாட்னே குடும்பதோசங்களவட்டியாட்னே நோயநொடர்வட்டியாட்ன்றே பத்ரஹாளிமன்றதோங்குமாவில்பஹே அர்தோத்ருபோடாங்கிரே சர்டா மங்களமங்கல்யே சுபே சர்டார்தாதஹே சரண்யி திரகம் பகதேவி கௌரி தேவி நாரஹாரமோ சுதே ஏதோதனம் தானியம் புதம் புதபுத்திரலாபம் தீர்க்கம் தீர்க்கமாயு. அம்மா கேட்டீங்களா? அம்மா செவ்வாய்க்கிழமையில இந்த மூணு டு நாலரையில செய்யலாம். நீங்க ஞாயிற்றுக்கிழமையில 4:30 to 6 கண்டிப்பா இதை செய்யலாமா. நீங்க என்னைக்குனாலும் இதை இந்த இந்த ரெண்டு நாளையில என்னைக்குனாலும் நீங்க செய்யலாமா, நல்லது நடக்கும். ம், வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேச்சர் பத்ரகாளி கோயில என்னென்ன பரிகாரம் எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஹலோ அம்மா. அம்மா எங்கேருந்து பேசுகிறீங்க? ஆ அம்மா உங்களுக்கு என்ன கேட்கணும்? லாரி வச்சு பிஸ்னஸ் பண்ணுறோம் சார். லாரி வச்சிருக்கீங்க? எத்தனை லாரிமா வச்சிருக்கீங்க? ரெண்டு லாரி வச்சிருக்கீங்க. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க வண்டி பேருக்கு? வண்டி பேர் வந்து பெரியாண்டிச்சி. பெரியாண்டிச்சி அப்படின்னு சாமி பேரே வச்சிருக்கீங்க? குலதெய்வம். மெயின் ஹெட்லைன் பேரே அதே தானம்மா? அது வந்து பேர் கொஞ்சம் மாற்றம் பண்ணுமா. பெரியாண்டிச்சி அப்படிங்கிறத கீழே சின்ன எழுத்துல போட்டுட்டு அங்கே வந்து நல்ல ஒரு பேர் வந்து ஒரு எனர்ஜி வரணுமா, அது மாதிரி பேர் வைக்கணும் நீங்கள். ஆ பெரிய ஆண்டிச்சு அப்படின்னா ரொம்ப அது வந்து அந்த பெரியாண்டிச்சு படம் வந்து வீட்டில் ரொம்ப அதிகம் ரொம்ப பேர் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அதை ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப பேர் வச்சுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த பேரை நீங்கள் மாற்றிட்டு வேறு பேர் கண்டிப்பாக நீங்கள் வைங்கம்மா, நல்லது நடக்குமா. குடும்பத்துலேயும் சண்டை, வாரத்தில் கிணறு சண்டையே தான் சார் பிரச்சனையாகவே இருக்குது. அம்மா நீங்கள் பிரச்சனை தீரணும் அப்படின்னா ஒரு வாரம் வந்து இங்கே மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கீங்களாம்மா? ஒரே ஒரு அஷ்டமி வந்து நீங்கள் வந்து அந்த இந்த காலபைரவருக்கு கண்டிப்பாக அந்த பூசணிக்காயில் விளக்கு ஏற்றுங்கம்மா, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைகள் தீரும், சண்டை சச்சரவு எல்லா பிரச்சனையும் தீரும். ம், கண்டிப்பாக நல்லது நடக்குமா. அம்மா அந்த பேர் வந்து கண்டிப்பாக மாற்றுங்கம்மா, நல்லது நடக்குமா. ஆ உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. செல்வி. சுபே சுவாபே பகட்யாட்டே பிரமணீத பிராதே சேதபராகல்பே வைவசே மன்மந்திரே அஸ்தாபிஹம்ரதமே கலியுகே பிரபுபாட்டே டம்போர்துவே பாரதபாட்டே பிரதஹண்டே விரோகோ மகாபாட்டே டமட்டே
துரோதைத்ராதிரே துர்காரட்னி பிரடாசத்யாட்னி சுபாரட்யத்னீதிரே பத்ரகாளிம் ருணாபதே அட்வானி செல்லுநாபதே குடும்பநாபதே திரிலாபதே அட்வானே நிகவிரதானி சேமஸ்ல திருபா ஹட்யா பாபிரதா ஹட்யா விஹிபாரலாப திரிலாமங்கல விரட்யாட்னி பகதவ்யேபீபசா சங்கலவட்யாட்னி குடும்பதோசங்கலவட்யாட்னி நோயநோடுபட்யாட்னி பத்ரதோசங்கலவட்யாட்னிரே பத்ரகாளி முஞ்சதோங்குமாவில்மஹே அட்வோத்ருபௌடாங்கிரே சர்வா மங்கள மங்கள் ஜே சுவே சர்வார்த்தாதஹே சரண்யி திரிகம்பகதேவி கௌரி தேவி நாரஹரமோசுதே ஏதோ தனம் தானியம் பதும் பதுபத்ரலாபம் தீர்க்கம் தீர்க்கமாயுஹ். அம்மா கேட்டிங்களா? அம்மா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடக்கும். அந்த நேம் மாற்றுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்குமா. வாழ்த்துக்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேச்சேரி பத்ரகாளி உங்கள அந்த ஹலோ 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 அந்த மேச்சேரி அந்த பத்ரகாளியம் கோயிலில் என்ன நீங்கள் அந்த என்ன அம்பாளுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த அம்பாளுக்கு வந்து இந்த அரளி மாலை போட்டு நீங்கள் வழிபட்டீங்களா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த தோஷ பரிவர்த்தனையாகும். நீங்கள் வந்து வீட்டில் வந்து லட்சுமி காசு செல்வம் பெருகணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாமரை மாலை போட்டு கண்டிப்பாக அந்த அம்பாளுக்கு வழிபடணும். உங்கள் வீட்டில் வந்து மங்களம் மங்கள இசை நடக்கணும், கல்யாணம் நடக்கணும், ஏதோ ஒரு மங்களமான இசை நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு மஞ்சள் பூவை நீங்கள் வாங்கி போட்டு நீங்கள் பூஜை பண்ணுங்கம்மா. ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். ஹலோ சார், வணக்கம் சார். எங்கேருந்து சார் பேசுகிறீங்க? சார் என்ன சார் கேட்கணும்? சரிங்க சார். மூணு வருஷமா பிரிஞ்சிருக்கிறோம். என்ன சார் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு சார்? ஆமா சார். சார் உங்களுக்கு என்ன ராசி நட்சத்திரம், உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். மீன ராசி, என் பேர் சிவகுமார், ராகு நட்சத்திரம். மீன ராசி, ரேவ நட்சத்திரம். அவங்க அந்த அம்மாவுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். அந்த அம்மாவுக்கு வந்து மேஷம். மேஷ ராசி. சரண்யா பேரு. சரண்யா. சார் உங்கள் நீங்க வந்து உங்க பிரச்சனையை வந்து இப்போ உங்க இன்னைக்கு கோர்ட்ல போட்டீங்க, உங்க பிரச்சனை தீரணும் சார். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா நீங்கள் மேச்சேரி பத்ரகாளியம் கோயிலுக்கு வந்துருக்கீங்களா? வந்துருக்கேன் சார். சார் நீங்கள் வந்து ஒரு மூணு எட்டு அஷ்டமி விடாமல் நீங்கள் அந்த பூசணிக்காய் விளக்கு ஏற்றுங்க சார். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக தீரும். சார் தேய்பிர அஷ்டமியில் காலபைரவருக்கு ரொம்ப விசேஷமான நாள், அவருக்கு பிடிச்சமான நாள் அந்த தேய்பிர அஷ்டமி நாள். அவரை வழிபடுறது அன்னைக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன ஏவல் பில்லி சூனியம் எதிரிகள் அகலணும் அப்படின்னா அந்த பிரச்சனை அன்னைக்கு வந்து தீபம் அந்த பூசணிக்காயில் ஏற்றி எட்டு ரவுண்டு அந்த அம்பாளை சுற்றி அந்த காலபைரவர் சுற்றி கண்டிப்பாக வந்தீங்களா உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் தீருங்க சார். சார் உங்கள் பேர் சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். சுபேஸ்வாபேஜாடேமீதபராசேதபராகல்பேவசேமன்மந்திரேஅட்டாவிஹண்டதமேகலுகேபாடேஜம்போர்பாடபாடேதாஹண்டேரோகோமாபாடேடமண்டேத்ரோதைத்ராதிரீதுர்காரட்னி வடாசஜாட்னி சுபாரட்ஜத்னி சிவகுமார்நாபதே ரேத்ரநாபதே வீனராசநாபதே அட்வானி குடும்பநாபதே திரிலாபதே அட்வானே நிகோடதாடே சேமஸ்லாபாட்யாபாட்யாபிஹிபாரலாபத்ரீலாபங்களபட்யாட்னீம்போதபேதிபிசாசங்களபட்யாட்னீங்குடும்பதோசங்களபட்யாட்னே நோய்நொடர்பட்யாட்னீ உத்ரதோசங்களபட்யாட்னீ மங்களதோசங்களபட்யாட்னே வத்ரகாளிமுஞ்சதோங்குமாவில்பை அட்டோத்ரபோடாங்கிரே சர்வா மங்கள மங்கள் ஜே சுபே சர்வார்த்தாதஹே சரண்யி திரிகம்பகதேவி கௌரி தேவி நாரஹரமோசுதே ஏதோதனம் தானியம் பதும் பதுபத்ரலாபம் தீர்க்கம் தீர்க்கமாயுஹ். சார் கேட்டிங்களா? சார் அந்த அஷ்டமி பூஜை வந்து டைம் பாருங்க சார், என்ன டைம் வரலும் என்ன டைம் வரலும் இருக்கு, அஷ்டமி இருக்கு, அந்த அஷ்டமியில கண்டிப்பா செய்யலாம்.
வாழ்த்துக்கள். ஆமா ஆமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேச்சேரி அந்த பத்ரகாளிமனுக்கு ஒவ்வொரு பூவு, அதே மல்லிகை பூ போட்டிங்களா உங்கள் வாழ்க்கையில் ஒன்றே கல்யாணம், மல்லிகை பூ போட்டிங்களா நல்ல ரொம்ப வேலை கிடைக்கும், கல்யாணம் நடக்கும், நிறைய சுபகாரியங்கள் நிறைய நடக்கும். ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்குது. ஹலோ ஹலோ அம்மா, அம்மா எங்க இருந்து பேசுறீங்க? சின்னப்பம்பட்டி. ஆமா சின்னப்பம்பட்டி. மேச்சேரி பத்ரகாளி கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா வந்திருக்கறேன் சார். சரி சரி, என்னம்மா கேட்கணும்? இப்படி ஆட்டோ வச்சிருக்கறங்க. சரிம்மா, ஆட்டோ வச்சிருக்கீங்க? நஷ்டாயிட்டே இருக்குது, அப்புறம் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத போயிருது. என்னம்மா அவரு என்ன தொழில் பண்றாரு? அவர் என்ன தொழில்மா? ஆட்டோ ஓட்டறதுதான். ஆட்டோ ஓட்டறதுதான். சொந்த சொந்த ஆட்டோவாமா வாடகை ஆட்டோவாமா? சொந்த ஆட்டோ தாங்க, பனி கம்பிக்கு ஓட்டறாப்டி. சரி சரி. ஆமா அந்த ஆட்டோவுக்கு வந்து பேர் என்னமா வச்சிருக்கீங்க? பேர் வந்து ஐனா கருப்புசாமி அய்யனாரப்பன். கருப்புசாமி அய்யனாரப்பன். அம்மா ஒரு நல்ல பேர் வைங்கம்மா. கருப்புசாமி அய்யனாரப்பங்கிற பேர் வந்து கீழே சின்ன எழுத்துல போட்டுட்டு பெரிய எழுத்து நல்ல வேற ஒரு எனர்ஜியான பேர் வைங்கம்மா. ஆமா அந்த குலதெய்வத்தை பேர் வந்து சின்னதா கீழே போட்டுணுமா, கருப்புசாமி அய்யனாரப்பன் துணை அப்படின்னு கீழே போட்டுட்டு மேலே வந்து ஒரு நல்ல பேர் ஒரு எனர்ஜியான பேர் அந்த பேர் வைங்கம்மா, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும். சரிம்மா வாழ்த்துக்கள். தறி ஓடல. சரிம்மா அதுதான் சரி என்னன்னு கேக்குறது. அம்மா அந்த தறி ஓடணும் அப்படின்னா நீங்க வந்து மேச்சேரி பத்ரகாளி கோயில ஒரு தேங்காய் ஒன்று வாங்கிட்டு வந்து, கொப்பர் தேங்காய் வாங்கிட்டு வந்து, அந்த காலையில 5 to 7 பூஜை அபிஷேகம் பூஜை நடக்கும், அந்த பூஜையில நீங்க வச்சு அந்த தேங்காய் வாங்கிட்டு போய் உங்க பூஜையில பூஜை அறையில வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி கண்டிப்பா வாசல்ல கட்டுங்கம்மா, கண்டிப்பா தொழில் நல்லா நடக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் அது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இதே நேரம் இதே டைம் கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம்.